என்னன்னா குற்றாலத்துல தண்ணியே இல்ல, எங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிய? என்ன ஒண்ணு சொல்றியா, ஒரே புழுக்கமா இருந்தது. அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாம்னு வந்தேன். ஏன்னா வேற ஒண்ணு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இல்லையா, உங்களை அவ்வளவுதான் மோசமான ஒரு ஆள் இல்லா, நீங்க அவங்களெல்லாம் நம்ப முடியாதா? கொளுத்தி போட்டா தான் அது பத்த வைக்குது, பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னா அப்ப ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டணும்ல. ஆனா நீங்க கொளுத்தி போட்டதால அது உண்மையிலே ஒரு நியாயமான விஷயமா தான் இருக்கும். அதனாலதான் திருப்பி திருப்பி கேக்குறது உங்களுக்கு தெரியுது. அதாவது திருச்சியில காவல்துறையில அலுவலக பணி இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபர் அந்த நம்ம காவல்துறையிலேயே வந்து தபால் துறை ஒண்ணு இருக்கு. அதுல வேலை பார்க்கிற ஒரு அம்மா. சரி, இவரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கோக்கமா காய்ப்பிச்சு. கோக்கமாக்கெல்லாம் எப்படி அது இப்படி ஆயிப்போச்சு? ஆமா, ஏ அவங்க எப்படியும் ஜாலியா இருந்து போறாங்க, அதுக்கு எதுக்கு நமக்கு எதுக்கு இந்த வம்பு? இல்ல நான் அதுக்கு சொல்லல ராஜா, இப்போ இந்த கோக்கமாக்கு விஷயத்துல ஒரு 3 லட்சம் ரூபாய் டிமாண்ட் ஒண்ணு அந்த இடத்துல வந்திருக்கு. ஐயோ, அது செட்டில் ஆகுறதுக்கா இல்ல செட்டில்மெண்ட்டுக்காங்கிறது தெரியல. அதனாலதான் நம்ம இப்ப இந்த கோக்கமாக்க சொல்ல வேண்டிய விஷயம் வருதுன்னு வைங்க. அவங்க அலுவலகத்துல அதுக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க, புரியுதா? நான் சொல்லல, நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. அந்த அலுவலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். அது சரி, அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் இன்னைக்கு அவங்க போயிருக்கேன், அது போக மாட்டேன். இது வரைக்கும் கண்டிப்பா இல்ல. இல்ல இல்ல,